ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் குடைசூளையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்காணுனாளே கம்பனில் காவியநாயகன் ராமபிரான் கம்ப ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி வதை படலம், வாலி பலவாறு கேள்விகள் கேட்கிறான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ராமபிரான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமாயணத்திலேயே முக்கியமான ஒரு விவாதத்திற்குரிய இடமாக இருக்கிறது வாலிவதம். பட்டிமன்றங்களிலேயே புகழ்பெற்ற பட்டிமன்ற விவாதம் வாலியை பற்றி அமைகிறது, இன்னும் அமைந்து கொண்டிருக்கிறது. ராமன் தன் செய்கை நியாயம்தான் என சொல்லுகிறான். எனவே இன்று இப்பொழுது வேலி தாண்டிய வாலி என்ற தலைப்பிலே ராமனுடைய சமாதானங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். வீரமன்று விதியன்று மெய்மையின் பாரமன்று இம்மண்ணினை கண்ணுடல் ஈரமன்று இது என் செய்த வாரிணி என்றெல்லாம் பேசுகிறான். உன் இயற்கையும் உங்குல தந்தையர் போல் இயற்கையும் சீலமும் பொற்றலை வாலியை படுத்தாயலை மன்ன அற வேலியை படுத்தாய் வீரல் வீரனே என்றெல்லாம் பேசுகிறான். இப்போது ராமபிரான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். விலம்புக்காய் நெடுநாள் பெயராய் விலம்புக்காய் நெடுநாள் பெயராய் என புலம்புற்றும் வழிப்போதலுற்றனை குலம்புக்கு ஆன்ற முதியல் குறிக்கொள் நீ அலம்பொன் தரவணி அரசு என்றனும். வாலி நிலத்திலே ராமதிரான் பேசுகிறார். மார்பிலே அம்புபட்டு அந்த அம்பை கையாலே பிடித்துக் கொண்டு அது உள்ளே செல்ல முடியாமல் தடுத்த நிலையிலே முதலிலே அம்பு விட்ட ராமன் இப்பொழுது அம்பு காட்டியவன் இப்போது அன்பு காட்டுகிறார். வாலி, மாயாவியோடு நீ சண்டை செய்த பொழுது இருவரும் விலம்புக்காய் ஒரு பெரிய குகையுள்ளே சென்றீர்கள், நீ வரவில்லை. வாயிலே காத்திருக்கிறான் நீ சொன்னபடி சுக்ரீவன். நெடுநாள் பெயரா 28 மாதங்கள் என்கிறார்கள், 2 வருடங்கள் என்கிறார்கள், பல மாதங்கள் வழியே வரவில்லை. எனவே உன் வழி போதலுற்றாந்தனை உன்னை தேடிக்கொண்டு உள்ளே போகலாம் என்று சொன்னவனை சுக்ரீவனை அந்த நாட்டு பெரியவர்கள் குளம்புக்கு ஆன்ற முதியர் வயோவிருத்தர் ஞானவிருத்தர் என்று சொல்லுவார்கள், அவர்கள் தடுத்தார்கள். இல்லை, என் அண்ணனோடு நானும் உள்ளே சென்று பார்க்கிறேன், ஒருவேளை இவன் இருந்தால் நானும் இறப்பேன் என்கிறான் சுக்ரீவன். வாரமாலையன் தம்முனை வைத்தவன் தானும் ஆள கிளையும் இறந்தடிந்து யானும் ஆழ்வனின் இருந்து அரசு ஆழ்கிறன் ஊனமான உரை பகிர்ந்தீரன. ஆனால் அந்த பெரியவர்கள் விடவில்லை. பற்றியான்ற படைத்தலை வீரரும் முற்றுணர்ந்த முதியரும் முன்பரும் ஏற்றும் நும்மரசு எய்துவையாம் என கொற்ற நன்முடி கொண்டதி கோதிலான் என்று சொல்லுகிறார். குற்றமில்லாத சுக்ரீவன் பெரியோர்கள் சொன்னதினாலே ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் என்ன செய்தாய், நீ
மாயாவியை கொன்றவருக்கு வெளியே வருகிறாய். காத்திருக்கச் சொன்ன தம்பி காத்திருக்கவில்லை என்று ஆத்திரம் கொண்டு தம்பியை தேடிக்கொண்டு வருகிறாய். அவன் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இருப்பதை பார்த்து கோபம் கொள்கிறாய். வந்த உன்னை வணங்கி மகிந்தன. ஆனால் சுக்ரீவன் என்ன செய்கிறான், உன்னை பார்த்தவனே ஓடி வந்து காலிலே விழுகிறார். வந்த உன்னை வணங்கி மகிழ்ந்தன. எந்த என் கண்ணினத்தவராற்றின் தந்தது உன்னரசு என்று தரிக்கிறான். தந்தது உன்னரசு, உன்னுடைய ஆட்சிதான் இது. அவர்கள் கொடுத்தார்கள். தரிக்கிறான், தரிக்கிறானாக தான் தீங்கு நினைத்தேன் சொல்வார். தரிக்கிறான், உடனே கொடுத்து விடுகிறான். முந்தை உற்ற சொல்ல முனிந்து நீ என்ன செய்கிறாய் தெரியுமா, கொல்லலுற்றன்னை உண்பியை கோதவர்க்கு இல்லை என்பது உணர்ந்தும் வீரங்கல்லை. என்ன அழகாக சொல்கிறார், கொல்லலுற்றன்னை உம்பியை, தம்பியை கொல்லுவதற்கு நீ முனைப்பு காட்டினாய். கொல்லலுற்றன்னை உம்பியை கோதவர் இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை. To erase human, to forgive is divine. அருள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்காது. சிறியோர் செய்த பெரும் பிழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. கொல்லலுற்றன்னை உம்பியை கோதவக்கில்லை என்பது உணர்ந்தும் வீரங்கல்லை. அல்லல் செய்யல் உனக்கு அபயம் பிழை புள்ளல் என்னவும் புள்ளலை பொங்கி காலிலே விழுகிறார். அபயம் அபயம் என்கிறார். எதிரி அல்ல, வேற்று நாட்டவன் அல்ல, வேற்று மதத்தவன் அல்ல, வேற்று சாதியன் அல்ல, உன் தம்பி. ஊற்றம் ஊற்றூட யானூரக்காரவர் தோற்றும் என்று தொழுது உயர் கையனை. இந்த தொழுகுயர் கையன் அற்புதமான வார்த்தை, ஏற்கனவே சொல்லுவான். தொழுகுயர் கையன் துவண்டமேனியன் பரதனை பற்றி அங்கே அற்புதமா பார்க்கிறோம். அது மாதிரி இங்கே தொழுதுயர் கையனை, தொழுது உயர் கையன் என்று சொன்னால் கையை உயர்த்தி தொழும் பொழுது அதற்கு பொருள் இருக்கிறது. வணக்கம் பல வகை. மார்புக்கு நேரே கையை வைத்து வணங்குதல், முகத்துக்கு நேரே கையை வைத்து வணங்குதல், தலைக்கு மேலே கையை வைத்து வணங்குதல், இதையெல்லாம் சமமான இடத்திலே தோழரிடத்திலே ஆச்சாரிடத்திலே எப்படிலாம் வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே கையை உயர்த்துகிறானாம். தோற்றும் என்று உனக்கார மறு தோற்றும் என்று தொழுது கையனை. கூற்றம் உள்ள கொடுப்பன் என்று எண்ணினாய். கூற்றம் உள்ள கொடுப்பன் என்று எண்ணினாய். கொன்று விடுகிறேன் சொன்னாய். நாலு திசைக்கும் புறத்தையும் நன்னினான். ஓடுகிறானவன் கிழக்கு திசையிலே ஓடுகிறான், துரத்தி கொண்டு செல்கிறாய். மேற்கு திசையிலே ஓடுகிறான், வடக்கு திசையிலே ஓடுகிறான், தெற்கு திசையிலே ஓடுகிறான். எத்திசையும் உளன்றோடி இழைத்து விடும் காகம் போல் எல்லா இடத்திலும் ஓடுகிறான், நீயும் துரத்துகிறாய். ஊற்றம் உற்றுடையானூரக்காரமர் தோற்றும் என்று தொழுதுயர் கையனை. கூற்றம் உண்ண கொடுப்பன் என்று எண்ணிடாய். அது மட்டுமா, அன்ன தன்மை அறிந்தும் அருளலை பின்னவன் ஈவன் என்பதும் பேணலை. அவன் மீது தவறில்லை என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. தம்பி தம்பி என்று சொன்னால் பாசம் இருக்க வேண்டாமா? வன்னிதா நீடு சாபம் வரம்புடை பொன்மாலை கவன் நன்னலின் போகலை. வன்னி என்றால் வன்னி பிரம்மச்சாரி. இங்கே மதங்க முனிவனை குறிப்பதாக குறிப்பு தரப்படுகிறது. மதங்க முனிவருடைய ஆசிரமம் இலைக்குடில் பக்கத்திலே இருக்கிறது. இந்த துந்துவியை கொன்று மாமிச மலையாக தூக்கி எறிந்த பொழுது அந்த இரத்தமும் சதையும் சிறிய பகுதிகள் அங்கே தெளித்ததாகவும், அதனால் மதங்கரிசி கோபம் கொண்டு ஏ வாலியே நீங்க வந்தால் தலை வெடிக்கும் என்று சொல்லி சாபம் கொடுத்ததாகவும், எனவே உலகம் முழுவதும் துரத்தி சென்ற வாலி சுக்ரீவன் ஓடி ஓடி கலைத்து நண்பர்களுடைய ஆலோசனையின் பேரில் மதங்க ஆசிரமம் பக்கத்திலே உள்ள அந்த ரிஷிமுக மலைக்கு வாலி வர முடியாது, எனவே அங்கே அடைக்கலம் புகுந்தான். வன்னி தானிதி சாபம் வரம்பூடை, வன்னி தானிடு சாபம் வரம்பூடை
பொன்மாலைக்கு அவன் நன்னலில் போகலை. அடுத்து சொல்லுகிறார் ராமர், வலி தம்பி காலிலே விழுந்தான், நீ மன்னிப்பு தரவில்லை, ஆனால் அடுத்து என்ன செய்தாய் தெரியுமா? அவன் மனைவியை கவர்ந்து கொண்டாய். ஈரமாவதும் எப்பீரப்பாவதும் வீரமாவதும் கல்வியின் மெய் நேரி வாரமாவதும் மற்றொருவன் பூணர் தாரமாவதை தாங்கும் தருக்கரோ. ராமாயணத்திலே சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, ஒருவனுக்கு ஒருத்தி தாயின்பி என்ற ஒரு உலக சரித்திர ஆய்வாளர் தாயின்பி, அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறாராம். அது எந்த சமுதாயமாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும், அது எந்த சாம்ராஜ்யமாக இருந்தாலும், எந்த உலகமாக இருந்தாலும், இங்கே சமுதாயத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை சிதைகிறதோ அதுதான் அந்த சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் சொல்லுகிறார். நெறி ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எனவே ஈரம் என்று சொல்லக்கூடிய கருணை, குடிப்பெருமை, வீரம், கல்வியின் மெய்நெறி அத்தனையும் இந்த கற்பிலே நிற்கிறது. பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெனும் பெண்மை உண்டாக பெறினின்றார். வேதம் ஓதிய வேதியர்க்கு ஓர் மலை, நீதி தவறா அரசருக்கு ஓர் மலை, மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஓர் மலை, மாதம் மூன்று மழை எனப் பெய்யுமே என்று சொல்லும் விவேக சூடாமணி. ஆகவே பெண்களுக்கு கற்பு நிலை மிகவும் முக்கியம். ஒரு அரசனையே இப்படி செய்வதா? தருமமின் அதெனும் தகைத்தன்மையும் இருமையும் தெரிந்தென்னலை எண்ணினால் அருமை உம்பிதல் ஆறுயிர் தேவியை பெருமை நீங்கினை எய்தப் பெருதியோ. எனவே காலிலே விழுந்த தம்பியை கருணை காட்டவில்லை, தம்பியின் மனைவியை நீ அபகரிக்க எண்ணினாய். அது மட்டுமல்ல, ஆதலானும் அவன் எனக்கு ஆறுயிர் காதலான் எனலானும் நிற்கட்டன பக்தனாகிவிட்டான். நமே பக்தா பிரணஸ்வதி, எதை விட்டாலும் விட்டு விடுவேன், என்னுடைய சத்தியத்தை மீறமாட்டேன் என்பான் என்பெருமான். ஏ எதிலாரும் அருமையான வார்த்தை இதுதான் ராமனுடைய சத்திய விரதம். ஏ எதிலாரும் எளியர் என்றால் அவர் தீதி தீர்ப்பதன் சிந்தை கருத்தரோ. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலையணம்மா தொயிரட்சதி ரட்சகைகி மஞ்சைகி தொயிசாரட்சதி ரட்சகைகி மஞ்சைகி இது நிச்சதி செய்யாமி நித்யம் ஜகரே வேகவதி தடாசயத்வம் கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலை கண் மற்றில்லே எம்பெருமானே உன்னை தவிர வேறு கதியில்லை இன்னருளாம் கதியின்றி வேறு வழி இல்லையே எனக்கு பிழைத்த தன் மயிறு என பேரடில் தலைச்சவீரன் குடைசைய தக்கிலாது. மீண்டும் வாலி அதற்கு பதில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஐய நுங்கள் அரும்புல கற்பின் பொய்யில் மங்கையர் கேந்த பூணர்ச்சி போல் செய்தீரன் எமைத்தே மலர் மேலவன் எய்தின் எய்தியதாக அழகாக ஒரு தவறான வாதத்தை வைக்கிறார் வேலி தாண்டியவாளி. தலைப்பு ஏன் வேலி தாண்டியவாளி என்றால் அவன் தன் நிலையை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், மனமும் இல்லை மறை நெறி வந்தன குணமும் இல்லை குளமுதற்கு ஒத்தன உணர்வு சென்றொழி செல்லும் ஒழுக்கலால் நினமும் நீயோ இணங்கிய நேமியாய் மனமும் இல்லை மறை நெறி வந்தன. இது கல்யாணம் கிடையாது, திருமணம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, நாங்கள் மிருகங்கள் குரங்குகள் மனமும் இல்லை
மறை நெறிவந்தன ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் போன்ற சடங்குகளோ மந்திரங்களோ கட்டுப்பாடுகளோ நெறிமுறைகளோ நியமங்களோ எதுவும் எங்களுக்கு கிடையாது. மனமும் இல்லை மறை நெறிவந்தன குணமும் இல்லை குல முதற் கொத்தன உணர்வு சென்று செல்லும் ஒழுக்கலித்தால் சாப்பிடுவோம் தூக்கம் வந்தால் ஒரு கர வெகை பின் சென்று காணம் சேர்ந்தும் போம் அறி ஒன்றுமில்லாய்குலம் மிருகங்கள் போல் வாழக்கூடியவர்கள் இது சொல்லவே ராமன் மறுபடியும் பதில் சொல்லுகிறான். ராமனுடைய கருணை பாருங்கள். கமந்த வதம் விராத வதம் கரதூஷண வதம் பின்னாலே கும்பகர்ண ராவண வதம் அத்தனையும் வதம். ஆனால் இங்கே வாலி வதம் அற்புதமானது. அம்பு போட்டு விட்டு அதை மென்மையாக போட்டு விட்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ராமதிகாரன் சொல்லுகிறான் பொறியும் யாக்கையதோ புலன் நோக்கி அறிவில் மேலதன்றோ அறத்தால் தான் நெறியும் நீர்மையும் நேரிது உணர்த்த நீ துரிதியோ பிழைவுற்றொரு பெற்றிதான் நெறியும் நீர்மையும் நேரிது உணர்ந்த நீ துரிதியோ பிழை உற்றொரு பெற்றியல் வாலி நீ மிருகமா நீ ஒரு குரங்கா என்னை அதை நம்ப சொல்லுகிறாயா? இப்படிப்பட்ட அருமையான வாதங்களை நீ பேசுகிறாய். இதுபோன்று மிருகங்கள் பேசுமா? சிந்திக்கிற ஆற்றல் மிருகங்களுக்கு உண்டா? காரண காரியங்களை நேர்படுத்தி முறைப்படுத்தி பேசும் சக்தி உண்டா? மாடு பற்றி இடங்கள் வலித்திட கோடு பற்றிய கொற்றவர் கூயதோ பாடு பற்ற உணர்வின் பயற்றினால் விடு பெற்ற விலங்கும் விலங்கதோ. ஒரு மதுவிலே விஜேந்திரன் யானையை காலை முதலை கவ்விக்கொள்ள ஆதி மூலமே என்று கதறி எம்பெருமானே வந்ததை பிம்பத்தை நீக்கி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தானே அது யானையா? அது கஜேந்திரன் ஆழ்வான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சிந்தை நல்ல அறத்தின் வழி சேரலால் பைந்தொழி திரிவின் பரிவு ஆற்றுவான் விந்தொழில் துறை வீடு பெற்று எய்திய எந்தையும் எருவைக்கு அரசு அல்லனோ. சமீபத்திலே சீதையை ராவன் தூக்கிச் சென்ற பொழுது இது ரொம்ப கோத்து என் தந்தைக்கு நிகராக இறந்து போன அந்த ஜடாயு பறவையா? அது பறவை என்றால் பெரிய உடையார் என்று சொல்லி அதை கொண்டாடுகிறார்களே பக்தன் அல்லவா? நன்று தீதென்று இயல் தெரி நல்லறிவு இன்றி வாழ்வதன்றோ விலங்கின் இயல் உன்னை விலங்கு என்று சொன்னாயே. விலங்கு என்றால் என்ன? நன்மை தீமை என்று அறியாமல் விலகி இருப்பது விலங்கு. ஆனால் உனக்கு நன்மை தெரிகிறது தீமை தெரிகிறது. அது மட்டுமல்ல பிறர் மீதும் குற்றம் சுமத்தும் அளவுக்கு உன்னுடைய அறிவு வேலை செய்கிறது. நன்று தீதென்று இயல் தெரு நல்லறிவு இன்றி வாழ்வதன்றோ விலங்கினியல் நின்ற நல்லறி நீ அறியா நெறி ஒன்றும் இன்மை உன் வாய்மை உணர்த்துமா? மனுநெறி கூறிட்டுன்றோம் சொன்னேன். கோவியல் தருமம் உங்கள் குலத்து தோள்களுக்கெல்லாம் ஓவியத் தெழுத உண்ணா உருவத்தாய் உடமையன்றோ அறக்கொரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குலக்குற அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுன்றோ என்று சொல்கிறாய். மனுநெறி தெரிந்திருக்கிறது உனக்கு. ஜபங்கள் செய்கிறாய் தவங்கள் செய்கிறாய் நான்கு கடல்களிலும் சென்று குளிக்கிறாய் காலை பூஜை அண்டி பூஜை மாலை பூஜை என்றெல்லாம் செய்கிறாய். எனவே உன்னை போய் ஒரு மிருகம் என்று சொல்ல முடியுமா? தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலாயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே மனுவின்றி புக்கவே அவ்விலங்கும் புத்தேனே. தேவராய அணையர் கயவர் என்று சொல்லுவார் வள்ளுவப் பெருந்தகை. அப்படியானால் சாதகையை பற்றி சொல்லும் பொழுது மாதென்று எண்ணுதியோ இக்கொடியாலையும் தீதென்று உள்ளன யாவையும் செய்குவள்
ஆக எவனுக்கு தக்க இன்ன தகாதன் என்ன குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி எவனுக்கு மிக்க குழலாக பகுத்தறிவு இருக்கிறதோ அவன் உருவத்திலே எப்படி இருந்தாலும் உயர்ந்தத்திலே சேருவான். சேற்றில் திறந்திடும் கமலமலர் கடவுளது திருமுடியின் மேல் இருக்கும் திகை சிற்றி வண்டச்சில் ஆனதே தேவர்கள் புனித அபிடேகமாகும். சாற்றிய புலாரோடு பிறந்த கோரோஜனை டவ்வாது புனுகு அனைவர்க்குமாம். ஜாதி ஈனத்தில் பிறக்கினும் கற்றோர்கள் மேல் சபையின் மேல் வட்டமன்றோ அதையினாலே கால நாற்றல் கடிந்த கணிச்சியான் பாடி நாற்றிய பக்தி பயத்தலால் மாலினால் தருவன் பெறும் பூதங்கள் மாலி நாற்றலும் ஆற்றுயி நன்னினாய். எனவே நீ சாதாரண மனிதன் அல்ல, மிகச் சிறந்த சக்தி படைத்தவன், வரங்கள் பெற்றவன். மேவ அருந்தருமத்துறை மேவினால் ஏவரும் பவத்தால் இந்தோர்களும் தாளரும் தவறும் பல தன்மைதால் தேவரும் உலர் தீமையே திருத்தினார். பெரியவர்களும் தவறு செய்திருக்கிறார்கள். எனவே உன்னை போல் ஒரு மிருகம் என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே இன எதுகாதலின் எக்குலத்து யாவர்க்கும் வினையினால் வரும் மேல்மையும் கீழ்மையும் அணையதன் அறிந்தும் அளித்தனை மனையின் மாற்றி இல்லறம் அல்லது நல்லறம் என்று நீ இல்லறத்தின் அறத்தையே அழித்து விட்டாய். அது மட்டுமல்ல, நீ அரசனாக இருக்கிறாய். ஒரு அரசனையே இப்படி தவறு செய்தால் எதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. உடனே அப்படியும் விடவில்லை வாலி, வெளி தாண்டிய வாலி என்று சொன்னேன் அல்லவா. மறுபடியும் கேட்கிறான், என்ன கேட்கிறான், சரி நீ மறைந்திருந்து ஏன் அடித்தா என்று கேட்கிறான். வெவ்விய புளிஞர் என்ன விலங்கிய மறைந்து வில்லால் எவ்வியது என்ன என்றான். இலக்குவன் இயம்பல்றான், ஏன் மறைந்தடித்தாய் என்று கேட்டான். வாலி, ஒருவேளை சரளாக தத்துவத்தையே நீ கொச்சைப்படுத்துவதற்காக ராமன் நேரிலே வந்தால் காலிலே விழுந்து வணங்கிவிட்டால் உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் மறைந்து விடுமா, அதனால் சுக்ரீவனுக்கு நன்மை ஏற்படுமா என்று சொல்லி அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானுமின்றி என்பது கருதி எண்ணல் மறைந்தினும் செய்ததென்ன. உன்னை கொள்ள வேண்டும் என்று சபதம் பண்ணி கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து உனக்கு மரணத்தையும் உன் தம்பிக்கு ராஜ்யத்தையும் தருகிறேன் என்று சத்தியம் செய்திருக்கிறான், ஆகையினால் வரவில்லை என்று சொன்னான். இது மட்டுமல்ல, அற்புதமாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்றதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், நேசிட்டி ஆஃப் டைம், நேசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், நேசிட்டி ஆஃப் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி என்று அற்புதமாக சொல்கிறார். மறைந்திருந்து வாலியை ராமன் கொன்றதற்கு காரணம் நேசிட்டி ஆஃப் டைம், அந்த காலச்சூழல். என்ன காலச்சூழல்? கழுத்திலே ஒரு கையும் இடுப்பிலே ஒரு கையும் வைத்து பாறையில் ஏற்றுவான், சுக்ரீவனை அழித்து விட வேண்டும் என்று வாலி உயிரை தூக்கிவிட்டான் சுக்ரீவன் உடலை. அடுத்தது பக்கத்திலே உள்ள பாறையிலே தம்பியை மோதப்போகிறான், சுக்ரீவன் இறந்து போடுவான். சுக்ரீவன் இறந்தால் தர்மம் இறந்தது அர்த்தம். தர்மம் மறைந்துவிடும், நியாயம் மறைந்துவிடும், சத்தியம் மறைந்துவிடும், உண்மை மறைந்துவிடும். எனவே கருணா காபுத்தனான ராமபிரான் அதனால்தான் வாலிக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக வாலியை தடுத்தான், கொள்ளவில்லை. நேசிட்டி ஆஃப் டைம், வேறு வழி இல்லை. நேசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? சுக்ரீவனோடு ராமபிரான் ஒப்பந்தம் செய்து கொள்கிறான் அனுமனுடைய முயற்சியினாலே. உனக்கு வேண்டியவர்களெல்லாம் எனக்கும் வேண்டியவர்கள், உனக்கு வேண்டாதவர் எனக்கும் வேண்டாதவர், உன் பகையை அழித்து உனக்கு பதவியை தருகிறேன். இது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக
வாலி கொல்லப்படுகிறார். மூன்றாவது நெசிட்டி ஆஃப் டெக்னிக்கல் டிஃபிகல்டி, சூக்மஹா பரமதுஜ்ஞேயா என்று வாலி பற்றி, வாலி வதத்தை பற்றி வால்மீகி பேசுகிறார். சூக்ஷ்மம் அது ரொம்ப எல்லோராலும் கண்டுகொள்ள முடியாதது சூக்ஷ்மம் என்று சொன்னார். அது நுண்மான் நுழைபுலம் என்று சொல்லுவார். என்ன டெக்னிக்கல் டிஃபிகல்டி என்றால், ராமாயண கதையே அரக்கர்களை அழிப்பதற்காக, ஆண்டோர்களான முனிவர்களை காப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம், பிறப்பு, புனிதமான பிறப்பு அவதாரம். அப்படி ராமபிரான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால், நீங்கள் எல்லாம் தேவர்களே, அவன் மனிதனை தவிர வேறு யாராலும் கொல்லப்படக்கூடாது என்று கேட்டிருப்பதனாலே எனக்கு உதவியாக காணினும் காட்டிலும் மேட்டிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், குரங்குகளாக பிறந்திருங்கள், வானரங்களாய் அவதரித்திடுவின். எனவே வானவர்கள் எல்லாம் வானரங்களாக அவதரித்தார்கள். ஏற்கனவே பார்த்தோம், சுக்ரீவனாக, வாலியாக சூரியன் புதல்வன், இந்திரன் புதல்வன், அக்னியின் புதல்வன் நீலனாக, பிரம்மனின் புதல்வன் ஜாம்பவானாக அம்சம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக காணினும் வரையினும் கடிதடத்திலும் தோன்றினார்கள். எதற்காக? ராமனுக்கு உதவி செய்வதற்காக. ஆனால் என்ன ஆயிற்று? ராவணனுக்கு உதவி செய்தான் வாலி. இப்பொழுது வேறு வழி இல்லாமல் வாலியை கொல்ல வேண்டி வந்தது. ஏன் மறைந்திருந்து கொண்டான் என்றால், டெக்னிக்கல் டிஃபிகல்டி அங்குதான். ராமன் நேரடியாக வாலி எதிரிலே வந்தால், வாலியினுடைய வரத்தின்படி பாதி பலம் ராமனிடத்திலிருந்து வாலிக்கு மாற்றம் செய்யப்படும், மாறிவிடும். அப்படி பாதி பலம் வாலியிடத்திலே வந்தால் வாலியால் அந்த பாதி பலத்தையே தாங்க முடியாது. ஏன் தெரியுமா? ராமனே தெய்வீக தன்மை பெற்றவன், வசிஷ்டருடைய வளர்ப்பு சிஷ்யன், விஸ்வாமித்திரனுடைய வரங்களை பெற்றவன், உரங்களை பெற்றவன். அரண்யத்திலே உள்ள அத்தனை முனிவர்களும் ஆசி வழங்கி இருக்கிறார்கள். இப்படி எல்லா வரபலமும் உரபலமும் தேகபலமும் தெய்வீக பலமும் பெற்றவன் ராமன். அதே பாதியை கூட வாலியாலே தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகையினாலே ராமன் எதிரே வந்தாலே அந்த பாதி பலத்தினுடைய சக்தியினாலே எரிந்து போவான் வாலி. அப்படி வாலி எரிந்து போய்விட்டால் ராமன் சாதாரண மனிதன் அல்ல, தெய்வீக மனிதன் என்று தெரிந்துவிடும். அப்படி ராமன் தெய்வீக மனிதன் என்று தெரிந்துவிட்டால் மனிதனைத் தவிர வேறு எவராலும் கொல்ல முடியாது என்று வாங்கியிருக்கிற ராவணன் வரம் அங்கே முரண்பாடாக போகும். எனவே ராமன் மனிதன் அல்ல, தெய்வம் என்று தெரிந்துவிடும். இதுதான் நெசிட்டி ஆஃப் டெக்னிக்கல் டிஃபிகல்டி. இப்படியாக வாலியை மறைந்திருந்து அடிக்க வேண்டி இருக்கிறது. இதையெல்லாம் ராமபிரான் தன் மூலமும் தன் தம்பி மூலமும் சொல்ல வாலி முழுதையும் கேட்டான். இப்பொழுது வாலி மனதில் மாற்றம் ஏற்படுகிறது. அழகாக ஒரு பெரியவர் சொன்னார், முதலிலே வாலி குரங்கு வாலியாக இருந்தான், அடுத்து மனித வாலியாக மாறினான், அடுத்து தெய்வ வாலியாக மாறுகிறான். மூன்று ஸ்டேஜ், மூன்று நிலை. குரங்கு வாலியாக இருந்தபோது இஷ்டப்படி தன்னை குரங்கு என்று நினைத்துக் கொண்டு அவனே சொல்வது போல பதவி பெற்றிருக்கிறான், பயிற்சி பெற்றிருக்கிறான், தெய்வீக ஆற்றல் பெற்றிருக்கிறான். ஆனால் குரங்கு என்று நினைத்துக் கொண்டு அந்த குரங்கு போர்வையிலே மறைந்து கொண்டு புன் தொழில் செய்து கொண்டிருந்தார். அதனால் ராமபிரானாலே அடிபட்டான். அப்படி அடிபட்ட பொழுது அவன் மனதானது மனிதனைப் போல பேச ஆரம்பித்தது, வாதம் செய்ய ஆரம்பித்தது, தான் செய்யாத தவறு என்று உணர ஆரம்பித்தது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் இங்கே புரியும். நான் ஒரு ஜன்னலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சாளரம், ஒரு ஜன்னலுக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஜன்னலிலே கம்பிகள் இருக்கின்றன. வெளியிலே வீதியை பார்க்கிறேன்.
நான் வெளியிலே பார்க்கும் பொழுது அந்த ஜன்னல் கம்பிகள் எனக்கு தெரிகிறது. நடுவிலே எனக்கும் தெருவிலே போவோருக்கும் நடுவிலே ஜன்னல் கம்பிகள் இருக்கின்றன. ஆனால் நான் என்னுடைய மூக்கை அந்த ஜன்னல் கம்பியின் மேலே வைத்துக் கொண்டு கண்ணால் பார்த்தேனானால் கம்பிகள் மறைந்துவிடும், தடைகள் நீங்கிவிடும். அதே போல வாலி தொலைவிலே இருந்து தன்னையே தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய அகமதிப்பு செய்திருந்தானால் அவன் தவறு தெரியும். ஆனால் அவனே குற்றவாளியாகி விட்டதனாலே கம்பிக்கு மேலேயே கண்ணை வைத்துக் கொண்டு பார்ப்பது போல தவறையே செய்து விட்டவனுக்கு தவறு தெரியாது. எழுதுங்கால் கோல்கானால் கண்ணே போல் என்பான் வள்ளுவன். எனவே அவனுக்கு தன் தவறு தெரியவில்லை. தன் குற்றம் நீக்கி பிற குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்றான் வள்ளுவன். ஆகையினால்தான் இப்பொழுது ராமன் உணர்த்துகிறான், ஆக குரங்குவாளியாக இருந்தவன் மனிதவாளியாக ராமனை திட்டினான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உணர்வு வந்து ராமபிரானுடைய பேச்சாலும் ராமனுடைய அற்புதமான தெய்வீக பானத்தினுடைய ஸ்பர்சத்தினாலும் உணர்வினாலும் இப்பொழுது ராமனுக்கு எதிரே நிற்கும் வாலி தெய்வ வாலி ஆகிறான். இப்பொழுது அவன் பேசப் போகிறான். எனவே குரங்கு வாலியாக இருந்தவன் மந்தவாலியாக திட்டியவன் இப்பொழுது கிரீட்டப்பட்ட அற்புதமான புடம்போட்ட தங்கமாக மாறி தெய்வவாளி பேசுகிறான். தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். அடுத்தது தெய்வவாளி. ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சில் காம மகிழ்ந்து தெளிந்திருமே பூமகள் ஆதன் புரிந்திரு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றடும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழவாய் தொலிசூர் பகுதாரண்யமே மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகமீஸ்வர வைசபூர் வைராச்சாரிய தத்ருதாயாத்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லநாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜிகணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.